உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். யார் திருப்புகளை மனமுகர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுடைய கஷ்டம் படிப்படியா படிப்படியா குறையும். இது யார் சொல்றானா? முருகப்பெருமானே சொல்ற. சாட்சி யார்னா? நானே சாட்சி. திருப்புகளை படிக்க படிக்க வாழ்க்கையில புகழ் ஓந்துகிட்டே இருக்கும். சென்னிமலையில வந்து நிறைய அதிசயங்கள் ஒவ்வொன்றா வந்து நடந்துட்டு. இந்த பொருளாதார உயர்வு வேண்டவங்க மறக்காம போய் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் சென்னிமலை முருகப்பெருமானே. அப்படின்னா தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய உணர்வு பசுமாட்டுக்கு தான் தெரியும். அதனால தான் கிரகப்பிரவேசத்தப்போ பசுமாட்டை உள்ள வர்றது எதுக்குன்னா, நீங்கள் எவ்வளவு கொடுமையான நிலமையில் இருந்தாலும் சரி, உடம்பு நோயாக இருந்தாலும் சரி, மனசு நோயாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மருந்து தான் முருகாங்கிற வார்த்தையை சொன்னால் போதும், மனசு உடம்பு மாறும். ஏன் சோதிக்கிறாருன்னா, நிரூபிக்கிறதுக்காண்டி. முருக பக்தன்னா சாதாரணம் கிடையாது, கவர்னர் பதவியை விட மேலே. அருணகிரிநாதர் சொல்றார் என்னன்னா, மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வயதோரை வாழ வை. தமிழால திட்டுனா கூட அப்படி கட்டி அணைச்சு வாழ வச்சிருவார். திட்டுறவரையே வாழ வைப்பார். அப்படின்னா கெஞ்சி கொஞ்சி கேட்டா என்ன பண்ணுவார்? முருகன் அடியார் ஆயிட்டீங்க, முருகனை நம்பிட்டீங்க அப்படின்னா, தவறான வழியில் போகும்போது தண்டனை பல மடங்கு கொடுப்பார். தவறான வழியில் ஒரு பொய் கூட பேசக்கூடாது. இத்தனைக்கும் பாமன் சுவாமிகள் எதுக்கு போய் சொன்னார்? காசு பணத்துக்காகவோ ஏதோ எதுக்காக இல்லை, முருகனை பார்க்கணும்னு நினச்சவர் போய் சொன்னார். அதுக்கே அவ்வளவு தண்டனை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகருடைய அற்புதங்களை நம்ம எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி நமக்காக முழுவதுமாக விவரிக்கிறதுக்காக பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட முருகருடைய அதிசயங்களை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது வந்து திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைய பேர், முருகருடைய பக்தர்கள் நிறைய படிக்கணும் அப்படின்னு, அந்த ஒரு புக்கு நம்மளுடைய வீட்டில் இருந்தாலே நம்மளுடைய நோய்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதம் வந்து இன்னும் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குது. அது உண்மையாக இருக்கா? பொதுவாகவே வந்து திருப்புகழ் அப்படிங்கிறது முருகப்பெருமானை அருணகிரிநாதருக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான மந்திரம் தான் சொல்லணும். நம்ம நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அருணகிரிநாதர் எழுதுனது அப்படின்னு நினைக்கிறார். அருணகிரிநாதர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, முருகன் சொல்ல சொல்ல, முருகன் உள்ளிருந்து சொல்ல சொல்ல அவர் இயற்றியது தான் திருப்புகழ். கிட்டத்தட்ட 16,000 மேலே அருணகிரிநாதர் அதை எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்கிறது கொஞ்சம்தான். அந்த திருப்புகளோடைய மகிமை என்னென்னா, அருணகிரிநாதர் சொல்கிறார், சினத்தவர் தமக்கும் பகைத்தவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். திருப்புகழ்ங்கிற நெருப்பு மாறியாம், சாதாரண நெருப்பு கிடையாது. நம்மளை இப்போ ஒரு மனுஷன் வந்து கஷ்டத்தில் ரொம்ப, இப்போ இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்காதா, எங்கெங்கேயோ போகிறோம், எவ்வளவோ தீர்வை தேடி ஓடுறோம். அந்த கஷ்டங்கிற அந்த கொடுமையான விஷயத்தை எரிக்க வல்ல நெருப்பு திருப்புகள். யார் திருப்புகளை மனமுகர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுடைய கஷ்டம் படிப்படியாக படிப்படியாக குறையும். இது யார் சொல்கிறானா? முருகப்பெருமானே சொல்கிறார். அப்போ அந்த திருப்புகள் புத்தகம் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. பூஜை அறையில் வச்சு பூஜிக்க வேண்டிய புத்தகம், அது ஒரு பங்கு. ஆனால் அந்த புத்தகம் வீட்டில் இருக்கிறத காட்டிலும் படிக்கணும். தினமும் ஒரு திருப்புகளாவது படிக்கணும். அவ்வளோலாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க. இன்றைக்கெல்லாம் வந்து காலையில் எழுந்திரிச்சோம்னா நைட்டு 10-11 தான் வீட்டுக்கு வரோம். அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு 1/2 மணி ஒதுக்குனா போதும். ரொம்ப சின்ன சின்ன திருப்புகள்லாம் இருக்குது. அந்த ஒரு திருப்புகளை படித்தா போதும், வாழ்க்கையில் கண்கூட நடக்கக்கூடிய மாற்றத்தை பார்க்க முடியும். அதுக்கு சாட்சி யார்னா? நானே சாட்சி. திருப்புகளை படிக்க படிக்க வாழ்க்கையில் புகழ் ஓந்துக்கிட்டே இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு முருகனுடைய அருள் கொட்டும். அதுக்கு அப்பேற்பட்ட மந்திரம் திருப்புகள். சென்னிமலையில வந்து நிறைய அதிசயங்கள் ஒவ்வொன்றா வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல ஏதாவது அதிசயங்கள் எங்களுக்காக சொல்ல முடியுமா? நீங்க சென்னிமலைன்னு கேட்டுனையே நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, திருப்புகள் என்ன அதிசயம் பண்ணும் அப்படின்ட்டு. நம்ம பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எதுக்காக ஓடுறோம்? சம்பாதிக்கணும்னு ஓடுறோம். நிறையா பேர் என்ன பண்ணுறோம், நல்லா காசு இருந்ததுன்னா நல்ல வாழ்க்கையை நடத்தலாம். இது வள்ளுவரையா தானே சொல்கிறார், அருள் எல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து இந்த பொருள் தடை இருக்கோ, பொருளாதார தடை இருக்கவங்க, ரொம்ப எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியல, என்னால் சேமிக்க முடியல, ஏதாவது ஒரு வழியில் நியாயமான வழியில் சம்பாதிக்கிறது,
சில பேர் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறாங்க. இன்னைக்கு வேற இளைஞர்கள் 70 மணி நேரம் உழைக்கணும்லாம் சொல்ற அளவுக்கு வந்துட்டோம்ல. எதுக்காக? பொருளாதாரத்தில் உயர்வுக்கு. இந்த பொருளாதார உயர்வு வேண்டவங்க மறக்காம போய் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் சென்னிமலை முருகப்பெருமான். ஏன் அப்படின்னா, அருணகிரிநாதருக்கு படிக்காசு கொடுத்த தலம் முருகப்பெருமானே வந்து அருணகிரிநாதருக்கு படிக்காசு. படிக்காசுன்னா என்னன்னா, நம்ம முதலாளிகிட்ட வந்து ரொம்ப இதாக இருந்தோம்னா போனஸ் கொடுக்குறோம்ல தீபா, அது மாதிரி அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு செல்ல குழந்தை, அதனால பாடினதை மெச்சி படிக்காசு கொடுத்தார். அருணகிரிநாதர் காசை வச்சுட்டு ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் பார்க்காத காசு கிடையாது அவர் இல்லை. அது எதுக்கு அந்த திருவிளையாடல்னா, அருணகிரிநாதரை பின்பற்றி வரக்கூடிய நம்மளை மாதிரி இருக்க மக்களுக்கு வந்து முருகப்பெருமான் உணர்த்திய ஒரு அற்புதம் அந்த சென்னிமலை முருகன் கோவில். அது வந்து அதில் அதிசயங்கிறது ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய அதிசயம் இருக்குது. அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, 1984 பிப்ரவரி 12 அன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அப்படின்னா, சென்னிமலை பாதை முழுக்க படிக்கட்டு, மலை படிக்கட்டு, நம்மளை மாதிரி இப்போ சீராக இருக்கிற படிக்கட்டு கிடையாது, மலை கற்களை வச்சு பாறாங்கல்லை வச்சு ஒரு படிக்கட்டு அமைச்சிருக்கிறாங்க அந்த மேலே சுவாமிக்கு. அந்த படிக்கட்டுக்கு என்னன்னா, 2 மாடு வண்டியில் பூட்டி தீர்த்தம் எடுத்துட்டு மாடு, 2 மாடு வண்டி மட்டும் அப்படியே அந்த படிக்கட்டில் ஏறின அதிசயம் நடந்தது. சாதாரணமாக வந்து படிக்கட்டுனா சாதாரண படிக்கட்டில், மலை படிக்கட்டு அப்படியே சுற்றி அந்த பெண்டு எல்லாமே இருக்கும். 500,000 பக்தர்களும் கண்கூட பார்த்தது, எந்த சிரமமும் இல்லாமல். இன்னொன்று என்னென்னா, எங்கேயுமே நிற்கலை, மாடும் வண்டியோ எங்கேயுமே தடம் பொருளெல்லாம் நிற்கலை, தானாக மேலே போய் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்த அதிசயம் சென்னிமலையில் நடந்தது. இன்னொன்று, சென்னிமலை ஆண்டவர் பேசும் தெய்வம். அங்கே வந்த சுவாமி எப்படின்னா, அந்த காலத்தில் ஈரோட்டு பகுதியில் அங்கேருந்த ஒரு பண்ணையாரோடைய வீட்டில் இருந்த ஒரு மாடு தானாக போய் ஒரு புதரில் பால் சுரக்குது. அது எப்படி சாமி தானா பால் சுரக்கும் அப்படின்னா, சமீபத்தில் திருச்செந்தூர்ல நடந்தது. ஆமா, ரொம்ப இது வீடியோலாம் ரொம்ப வைரல் ஆச்சு. மாடு வந்து தானா பால் சுரக்கிறது. அது ஏன் சுரக்குது அப்படின்னா, பசுமாடுங்கிறது தெய்வீக தன்மை உள்ளதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். மனுஷனுக்கு தெரியாத சில விஷயங்கள் சில ஜீவராசிகளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சுனாமி வருது சில மிருகங்களுக்கு தெரியுங்கிறாங்க, நிலதிர்வு வருது சில. தெய்வீக தன்மை இருக்கக்கூடிய உணர்வு பசுமாட்டுக்கு தான் தெரியும். அதனால தான் கிரகப்பிரவேசத்தப்போ பசுமாட்டை உள்ள வர்றது எதுக்குன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றலை தக்க வைப்பதற்காக. அப்படியே அந்த தெய்வீக ஆற்றல் இருக்கிறத தெரிஞ்சு அந்த மாடு தானாக பால் சுரக்குது. என்னடா அது இப்படி ஒரு அதிசயம் சொல்லி தினமும் நடக்குது. அப்போ அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது முருகனுடைய அழகான சிலை வருது. இடுப்பு வரைக்கும் அவ்வளவு அழகாக செதுக்கி இருக்கிறாங்க, இடுப்புக்கு கீழே சரியாக செதுக்கப்படலை. என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் எடுத்துட்டு ஆசாரியை கூப்பிட்டதா, சிலை செய்கிறவங்களை கூப்பிட்டு செதுக்க சொல்கிறாங்க. செதுக்கும்போது சுவாமியினுடைய மேனிலிருந்து ரத்தம் சிந்துச்சு. இதுக்கு மேலே இதை பண்ணக்கூடாதுன்னு அங்கிருந்த முனிவர், சரவண முனிவர் அப்படிங்கிறவர், இனிமேல் இதுக்கு செதுக்க வேண்டாம், சுவாமியினுடைய உத்தரவு இப்படியே இருக்கணுங்கிற காட்டி, இன்றைக்கும் போனால் சுவாமி இடுப்பளவுக்கு நல்லா செதுக்கியிருப்பாங்க, இடுப்புக்கு கீழே செதுக்க ஒழுங்காக செதுக்கியிருக்க மாட்டாங்க. இப்போவும் அப்படியே தான் இருக்கும். சுவாமியினுடைய மூல விக்கிரகம் போனால் சென்னிமலையில் பார்க்கலாம். இன்னொன்று, சுவாமி அங்கே என்னவா இருக்கார் அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தினுடைய முழு ஆற்றல் தன்மையோடு இருக்கிறார். அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி கிரகதோஷம் இருக்கவங்க, பொதுவாகவே நான் சொல்கிறது உண்டு, முருகான்னு சொல்லிட்டா போதும் ஜாதகம் பலிக்காது. நீங்கள் என்ன பரிகாரம் வேணால் பண்ணுங்கள், அது வேணால் பண்ணுங்கள், முருகான்னு மனமு வந்து சொன்னால் போதும், எந்த கிரகதோஷமும் நம்மளை விட்டு ஒரு ஏட்டி தள்ளி தான் நிற்கும். நீங்கள் எவ்வளவு கொடுமையான நிலமையில் இருந்தாலும் சரி, உடம்பு நோயாக இருந்தாலும் சரி, மனசு நோயாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மருந்து தான் முருகாங்கிற அந்த வார்த்தையை சொன்னால் போதும் மனசு உடம்பு மாறும். நீங்கள் சென்னிமலையில் போய் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கே அவருடைய அருள் வேறு. சென்னிமலை ஆண்டவர்னா சிறகிரி வேலவன் பேர், அவரோட பேர் சிறகிரி வேலவன். சென்னிமலை ஆண்டவர் அவ்வளவு பேசும் தெய்வம். நீங்கள் ஒவ்வொரு ஏதாவது ஒரு நேர்த்திக்கடனை மனசில் நினச்சிட்டு முருகா உன்னை வந்து பார்க்கணும்னு நினச்சா சென்னிமலை ஆண்டவரே உங்களை கூட்டிகிட்டு போவார். இது மாதிரி நிறைய அதிசயங்கள் நிறைந்த திருத்தலம் சென்னிமலை. கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே வந்து அந்த அதிசயம் எங்களுக்கு ஒரு காண கிடைக்காத ஒரு பாக்கியமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து முருகர் அவர்களை வந்து திட்டினாலும் சரி புகழ்ந்தாலும் சரி, தூய தமிழில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது இப்போ நம்ம என்றைக்குமே வந்து நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தை, அம்மா முதல்ல குழந்தை பேசும்போது வேறு யாருக்கு அது புரியாது. ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்குதுன்னு வைங்கினேன், அது சுற்றி இருக்க யாருக்கும் முடியாது, ஆனால் அம்மாவுக்கு புரியும். ஏதோ குழந்தை தத்தப்பட்டோன்னு பேசும், ஆனால் அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா, என் பையன் பேசுகிறான், என் குழந்தை பேசுகிறான் அப்படின்னு. அதே தான் முருகனும்.
நீங்கள் வந்து உண்மையாகவே பாட்டெல்லாம் படித்து எழுதி முருகனை பாடுறத காட்டிலும் உங்களுக்கு வந்த தமிழில் ஏதாவது ஐயா என்னை கைவிட்டுறாத, உன்னை நம்பி உன்னைய விட்டால் எனக்கு யாரும் இல்லை, இந்த மாதிரி கண்ணீர் மழுக பக்தர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அதுதான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை விட என்னென்னா செல்லமாக சண்டை போடுறது, என்ன உன்னை நான் இவ்வளவு கும்புறேன், ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிற, இத்தனை பேர் காட்சி கொடுத்தேன்னு சொல்கிறேன், என் கண்ணு முன்னாடியே வரமாட்டியே, உன்னை நினச்சா மயில் வருமாமே, மயில் பறக்குமாமே, நான் ஒரு தடவை கூட பார்க்கலையே முருகா, நான் என் மேலே ஏதாவது உனக்கு கோவம், போ நான் உன்னை மேலே உன் பேச மாட்டேன் அப்படின்னு செல்லமாக திட்டம் இல்லை, அந்த திட்டுறது தான் முருகப்பெருமானுக்கு பிடிக்குமா. அந்த திட்டுறதுக்காண்டியே முருகப்பெருமான் சில சோதனையெல்லாம் கொடுக்கறது உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அடியார்களுடைய சரித்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகம்மைன்னு ஒரு அடியார் இருந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா குழந்தையிலிருந்து அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வார்த்தை தான், முருகா 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 முருகா. இவர் என்ன பண்ணுறா, அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுது, வீட்டுக்காரர் வந்து அவங்க வீட்டில் பணி வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறாங்க, அந்த வேலையாள் பேர் முருகன். இவர் என்ன பண்ணுறாரு, வியாபார விஷயமாக வெளியே போகிறார். வெளியே போனதுக்கப்புறம் இந்த அம்மா முருகா 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 முருகா, அவர்கிட்ட போய் ஒருத்தன் தப்பாக சொல்லித்தரான், வேலையாள் பேர் அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சும்மா சும்மா, எனக்கு என்னமோ தப்பாப்படுது அப்படின்னு. அப்போ போய் அவங்க சொல்கிற அந்த வீட்டுக்காரரை சொல்கிறார், இனிமேல் நீ முருகான்னு சொல்லக்கூடாதுங்கிறார், என் உயிரை கூடி விடுவனே ஒழிய முருகான்னு நான் சொல்கிறத நிப்பாட்ட மாட்டேங்கிறார். உடனே அந்த அருவாள் எடுத்து கோபத்தில் கையை வெட்டிடுறார். கையை வெட்டுன்னு முருகான்னு அந்த அம்மா கத்துறாங்க. மயில் மேலே வள்ளி தெய்வ யானையோட முருகன் வந்து காட்சி கொடுத்து ஒட வெட்டின கையை எடுத்து ஒட்ட வைக்கிறார். இது நடந்திருக்கு. அந்த அம்மாவுடைய சரித்திரம் குக பக்த விஜயம் அப்படிங்கிற ஒரு அடியாறு சரித்திரத்தில் அது இருக்குது. அப்படி சோதிக்கக்கூடியவர். ஏன் சோதிக்கிறாருன்னா நிரூபிக்கிறதுக்காண்டி. முருக பக்தன்னா சாதாரணம் கிடையாது, கவர்னர் பதவியை விட மேலே. அந்த அதை சோதிக்கிறதுக்காண்டி இவ்வளோ இது பண்ணுவார். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கோபத்தில் ரெண்டு வார்த்தை திட்டம் இல்லை, அந்த திட்ட வார்த்தையை கேட்குறதுக்காண்டி அம்மா சொல்லுவாள், விடுறா அவன் என்ன தான் இருந்தாலும் என் பையன், நம்ம கோவம் உரிமை இருக்கும்ல, அவங்க அப்பாவை திட்டாமல் யாரை திட்டுவான், நம்ம கேட்போம் இல்லை, ஆனால் வேறு யாராவது திட்டினா கோவம் வந்துடும். ஆனால் முருகனும் அதே மாதிரி தான். அதுதான் அருணகிரிநாதர் சொல்கிறார், என்னென்னா மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வயதோரையும் வாழ வைப்பான். தமிழால் திட்டுனா கூட அப்படி கட்டி அணைச்சி வாழ வச்சிருவார். திட்டுறவரையே வாழ வைப்பார் அப்படின்னா கெஞ்சி கொஞ்சி கேட்டா என்ன பண்ணுவார். இந்த எத்தனையோ அடியாருடைய வாழ்க்கை அதுக்கு சாட்சி. ஓகே சார், இப்பவும் நம்ம நிறைய பேர் வந்து முருக பக்தர்களா வந்து இருக்காங்க, முருகன் வந்து எனக்கு காட்சி அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அருணகிரிநாதருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. சார், அதை பற்றி சொல்லுங்க. அருணகிரிநாதர் முன்னோடி, அருணகிரிநாதரை பின்பற்றி வந்த அடியார்கள் எத்தனையோ அடியார்கள் காட்சி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி நீங்கள் நினச்சாலும் பார்க்கலாம், இந்த வீடியோவை பார்க்குற யார் நினச்சாலும் முருகப்பெருமானை பார்க்கலாம், இது சாட்சி சத்தியம். இது ஏன் அருணகிரிநாதருக்கு அவ்வளவு கொடுத்தார் அப்படின்னா, என்றைக்குமே வந்து நான் இந்த பதிவின் மூலமாக ஒன்று சொல்கிறேன். நிறையா பேர் எனக்கு சொல்கிறது மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க, நிறையா என்னோடய வீடியோ பார்த்து, நானும் முருக பக்தன், நானும் முருக பக்தன், நம்ம சொல்லிக்கலாம், நான் முருக பக்தன், நான் முருக பக்தன், நானும் முருகன் நினைக்கிறேன். அதுக்கு முயற்சி நிறையா பண்ணணும். முன்மையுமே சொல்கிறேன், நம்ம இந்த தேசத்தில் பிறக்கிறதுக்கும் முருகனை சொல்கிறதுக்கும் எத்தனை ஜென்ம புண்ணிய எடுத்தமோ தெரியல, முருகான்னு சொல்கிறதுக்கு அப்படி பல புண்ணியம், பல கோடி ஜென்மத்தில் பண்ண புண்ணியந்தான் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்தது. ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, திருப்புகழ் உலகத்துக்கு கிடைக்கணுங்கிறதுக்கா, கந்தர் அலங்கார உலகத்துக்கு கிடைக்கணுங்கிறதுக்கா, கந்தர் அனுபூதி உலகத்துக்கு கிடைக்கணுங்கிறதுக்கா. இதில் எல்லாம் அருணகிரிநாதர் திருப்ப திருப்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, முருகப்பெருமானுடைய திருவடியை பின்பற்றுனா, முருகப்பெருமானுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டா, முருகப்பெருமானுடைய பேரை சொன்னால் முருகனை பார்க்கணா, உயிரோடு இருக்கும்போதே முருகன்கிட்ட பேசலாம். அதுக்கு உதாரணம் பாம்பன் சுவாமிகள். அப்படி கண் முன்னாடி உட்கார்ந்தா முருகப்பெருமான் வருவார். பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதருடைய திருப்புகளை படித்தார். கிருபானந்த வாரியார், கிருபானந்த வாரியார் இங்கே குமரகோட்டத்துக்கு கிருபானந்த வாரியாரை வர சொன்னது முருகப்பெருமான். இப்போ இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் வாரியார் சுவாமிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறார். அப்படியெல்லாம் நிகழ்த்த அற்புதம் நிகழ்த்தினதுக்கு காரணம் அருணகிரிநாதர் தான் முன்னோடி. ஏன் அவளுக்கு அவருக்கு அவ்வளவு அற்புதம் செய்தார் அப்படின்னா, இதெல்லாம் நடக்கும்டா, இதெல்லாம் வந்து உன்னை இதுக்கப்புறம் வர உலகத்தில் கெட்டது தான் அதிகமாக நடக்கும், பக்தி குறையும், நிறையா பேர் தவறான வழியில் போவாங்க, அதுக்கெல்லாம் முன்னோடியாக நீ தவறான வழியிலிருந்து என்னை திருந்தி என்கிட்ட வந்ததை வந்தால் என்னென்ன நடக்கணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் அவருடைய வாழ்க்கையில் சில நிறைய அதிசயங்களை நடத்தி காட்டுறார். ஓகே சார், அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் வந்து ஒரு தீவிர முருகர் பக்தர். ஆனா அவரால் வந்து பழனிமலை கோவிலுக்கு இன்ன வரைக்கும் போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது எதனால?
இது பாமன் சொல்ற நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேங்க, முருகன் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டார், முருகன் நம்மளை வந்து பக்தனாக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். முதல் விஷயம், நிறையா சாட்சிகள் கிடைக்கும். சாட்சின்னு என்னென்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் சொற்பொழிவுக்காக மலேசியா பயணம் போயிருந்தேன். அது என்னென்னா, முருகனுடைய அருளால் தான் சுவாமி கூப்பிட்டாரு, நான் போனேன். அவ்வளோதான். அங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பிரிக்ஃபீல்ட்ஸில் தமிழர் கட்டிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கந்தசுவாமி கோயில்னு, அற்புதமான கோயில், போய் பார்க்க வேண்டிய கோயில். அதெல்லாம் முடிச்சுட்டு நிறையா சொல்கிறேன், எப்படி வந்தீங்கன்னா, எல்லாம் முருகன்கிட்ட பிச்சை தான், முருகன் போடுற பிச்சை தான், அதை தாண்டி எதுவும் கிடையாது. யாருனால வந்தீங்க? முருகப்பெருமானால வந்து. இப்படியே தான் சொல்லணும். மலேசியா பயணம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வர, ரெண்டு சிவாச்சாரியார்கள் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் உங்கள் பேச்சை ரொம்ப கேட்போம், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் உங்களுடைய பேச்சை வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பிலலாம் நிறையா பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷம் சுவாமி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டோன்னு அவர் சொன்ன பதில், திருச்செந்தூர்லேருந்து வரோம். நீங்கள் எங்கே? அவர் சொன்னார், நான் சண்முகர்கிட்ட தான் பூஜை பண்ணுறேன்னு. எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு, ஏர்போர்ட்டில் நடந்தது. அப்போ அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் வரணுங்கிற ஆனால் அப்படி ரூ அப்படி இதாக சொல்கிறார், நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் வரும், முருகன் தான் கூப்பிட்றார், சரி சாமி உங்கள் நம்பர் கொடுங்கன்னு சேவ் பண்ணி வச்சுட்டு அவர் அவர் பேர் என்னன்னு கேட்டேன், ஜெயந்திநாதர்னு. சிலுத்துருச்சு எனக்கு. இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய இது, நான் ஏன்னா எந்த இடத்துல நினைக்கிறோமோ அந்த இடத்துல முருகப்பெருமான் வருவார், அதுக்கு சாட்சி. ஆனால் முருகன் அடியார் ஆயிட்டீங்க, முருகனை நம்பிட்டீங்க அப்படின்னா, தவறான வழியில் போகும்போது தண்டனை பல மடங்கு கொடுப்பார். தவறான வழியில் ஒரு பொய் கூடி பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. முருகனை நம்புறதோ முருகனை பூஜை பண்ணுறதை தாண்டி அருணகிரிநாதர் சொல்கிறார், மனசை வந்து அலைய விடாதீங்க, வேணும் வேணும்னு இது பண்ணுறாங்க, மனசு போன போக்குலெல்லாம் விடாதீங்க, ஆசையை குறைங்க. இன்னொன்று சொல்கிறார், அடுத்தவனை பற்றி பேசாதீங்க. முருக அடியார்கள்ட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், முருகனை கும்பிட்றது வந்து ரொம்ப நல்லது, ஆனால் முருகன் நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாருங்கிறதுக்கு சாட்சி என்னன்னா, மனசு தப்பான வழியில் போகும்போது சூடு வச்சா அம்மா எப்படி சூடு வைக்கிறா அந்த மாதிரி விழுகும் அடி. அப்படி விழுந்தது தான் பாமன் சுவாமிகளுக்கு. என்னென்னா, இத்தனைக்கும் பாருங்கள், பாமன் சுவாமி ஒன்றும் காசு பணத்துக்காக இல்லை, தான் சீடர்கிட்ட சொல்கிறார், மறுநாள் நான் பழனி போகணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இப்போ நினச்சோன்னெல்லாம் போக முடியாது, ரொம்ப காடு, நடந்து தான் போகணும், இல்லைனா மாட்டு வண்டியில் போகணும். பாமன் சுவாமிகள் சொல்கிறாரு, நான் பழனி போகணும் அப்படின்னு. என்ன திடீர்னு பழனி போகணுன்றீங்க, முருகனுடைய உத்தரவோ அப்படின்னு சீடர்கள் கேட்குறான். ஆமாம், முருகனோட உத்தரவுங்கிறார், ஆனால் முருகன் உத்தரவு கொடுக்கல. இவர் எல்லாம் சொல்லிவிட்டு வீட்டில் போய் படுக்கிறார். வீட்டில் படுத்தோன்னே கோர பல்லோட கொடூரமாக ஒரு உருவம் அவருக்கு அப்படி பிடிச்சி கையை நீட்டி கேட்குது, நான் முருகன் உன்னை வர சொன்னாரா, முருகன் உன்னை வர சொன்னாரான்னு. கண்ணு உனக்கு நான் அந்த காசுக்கு போய் சொன்னேன்னா, எனக்கு ஆசை முருகனை பார்க்கணும்னு, அதுக்குத்தான் முருகனோட உத்தரவுன்னு சொன்னேன், அந்த ஆசை நிறைவேறணும்னா நானே உனக்கு வந்து சொல்லுவேன்ல, எதுக்கு போய் சொன்ன, போய் சொன்னது தப்பு தானே, போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்கிறார் பாமன் சுவாமியில் அந்த உருவம். இது அப்போ கண்ணீரோட வேர்த்து உருவத்து சொல்கிறார், உனிமே நீ சொல்லாமல். அப்போ முருகன் சொல்கிறார், நானாக உன்னை பழனிமலைக்கு கூப்பிடுவேன், அது வரைக்கும் நீ வரக்கூடாது, திருப்பி சொல்லுங்கிறார். நீ கூப்பிட்ற வரைக்கும் பழனிமலைக்கு நான் வரமாட்டேன்னு பாமன் சுவாமிகள் சொன்ன நிமிஷம் அந்த பூதம் அவர் விட்டு வெளியே போச்சு. கடைசி வரைக்கும் உத்தரவு கிடைக்கல. இது என்னன்னா, முருக அடியார்களாக நம்ம நம்மளுடைய ஆத்மா பக்குவப்படுறதுக்கு கெட்ட விஷயத்தில் இத்தனைக்கும் பாமன் சுவாமிகள் எதுக்கு போய் சொன்னார், காசு பணத்துக்காகவோ ஏதோ எதுக்காக இல்லை, முருகனை பார்க்கணும்னு நினச்சவர் போய் சொன்னார், அதுக்கே அவ்வளவு தண்டனை. அப்போனா இது இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னா, முருகனை நம்புகிறவர்கள், முருகனை வழிபடுபவர்கள் எக்காரணம் கொண்டு பொய் சொல்லக்கூடாது, எக்காரணம் கொண்டு தவறான வழியில் போகக்கூடாது, அதுக்காகத்தான் இந்த திருவிளையாட்டு. முருகருடைய அதிசயங்கள் வந்து கேட்க கேட்க திகட்டாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் எங்களுக்காக இந்த ஒரு பொன்னான நேரத்தை செலவிட்டதுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் முருகனுடைய அருள் என்னைக்கும் இருக்கும். நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான், எத்தனை ஜென்மம் புண்ணிய எடுத்தமோ தெரியல, ஒரு இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறவி வாச்சிருச்சு, கை கால் தலை எல்லாம் சரியாக இருக்குது, பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த கந்த சஷ்டி வேறு வரப்போகுது, இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை முருகனை நம்புங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதுக்கு சாட்சி எவ்வளவோ இருக்குது, திருப்புகள் படிங்க, கந்தன அலங்காரம் படிங்க, கந்தன அனுபூதி பாடுங்க, வாயார மனசார முருகனை மனம் விட்டு கூப்பிடுங்க, ஓடோடி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருவாருங்கிறதுக்கு சாட்சி தான் இதெல்லாம். இல்லாமல் முருகப்பெருமான் அத்தனை பேரையும் காக்கட்டும், வேலும் மயிலும் துணை. நன்றி.